இப்பொழுது யாத்ராகமம் 10 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களிலிருந்து 25 கேள்விகளை பார்க்கலாம். வாருங்கள். 1. நீங்கள் எதை அறியும்படிக்கு கர்த்தர் பார்வோன் மற்றும் அவனுடைய ஊழியக்காரரின் இருதயத்தை கடினப்படுத்தினார்? 2. உங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி யாரை மட்டும் போகும்படி பார்வோன் கூறினான்? 3. எந்த காற்று வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலில் போட்டது? 4. எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் என்ன உண்டாயிற்று? 5. இஸ்ரவேல் புத்திரரின் வாசஸ்தலங்களில் என்ன இருந்தது? 6. நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்கள், ஆனால் எவைகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் என்றான். 7. பார்வோன் உங்களை துரத்திவிடும்போது அயலாரிடத்தில் எவைகளை கேட்கும்படி சொல் என்றார். 8. பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? 9. பஸ்காவுக்காக எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? 10. எந்த தேதியில் ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும்? 11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து வீட்டு வாசலிலும் நிலையிலும் எங்கு தெளிக்க வேண்டும்? 12. அதன் மாம்சத்தை எதினால் சுட்டு எப்படிப்பட்ட அப்பத்தோடும் எப்படிப்பட்ட கீரையோடும் புசிக்க வேண்டும்? 13. அதை புசிக்கும்போது அறைகளில் எதை கட்டிக்கொண்டு, காலில் எதை தொடுத்து கொண்டு, கையில் எதை பிடித்து கொள்ள வேண்டும்? 14. இப்படி செய்வது கர்த்தருடைய எது என்று கூறப்பட்டுள்ளது? 15. அடையாளமாக இருக்கும் இரத்தத்தை கண்டு கடந்து போகும்போது எது உங்களுக்குள்ளே வராதிருக்கும்? 16. இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாய் இருக்க கடவுது? 17. புளிப்பில்லா அப்பம் சாப்பிடும் 7 நாளில் 1ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் எதுவாக இருக்க வேண்டும்? 18. எதை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து தெளிக்க வேண்டும்? 19. இந்த இரத்தத்தை காணும்போது சங்காரக்காரன் எதை விலகி கடந்து போவார்? 20. இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று பிள்ளைகள் கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? 21. நடுராத்திரியில் கர்த்தர் எகிப்து தேசத்தில் யாரையெல்லாம் அழித்தார்? 22. ராமசேசை விட்டு எவ்விடத்துக்கு எத்தனை பேர் போனார்கள்? 23. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் எத்தனை ஆண்டுகள்?
24 பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எதை முறிக்கக்கூடாது. இருபத்தி ஐந்து பஸ்காவை ஆசரிக்க விரும்பும் அந்நியனின் ஆண் மக்கள் என்ன செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் 10 நொடிகளில் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை யாத்ராகமம் 13 முதல் 14 வரை உள்ள அதிகாரங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்ராகமம் 10 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களுக்கான கேள்விகளுக்குரிய பதில்கள் இதோ. 1. நீங்கள் எதை அறியும்படிக்கு கர்த்தர் பார்வோன் மற்றும் அவனுடைய ஊழியக்காரரின் இருதயத்தை கடினப்படுத்தினார்? நானே கர்த்தர் என்று அறிய. 2. உங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி யாரை மட்டும் போகும்படி பார்வோன் கூறினான்? புருஷர்கள். 3. எந்த காற்று வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலில் போட்டது? பலத்த மேல் காற்று. 4. எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் என்ன உண்டாயிற்று? காரிருள். 5. இஸ்ரவேல் புத்திரரின் வாசஸ்தலங்களில் என்ன இருந்தது? வெளிச்சம். 6. நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்கள், ஆனால் எவைகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் என்றான்? ஆடுகளும் மாடுகளும். 7. பார்வோன் உங்களை துரத்திவிடும்போது அயலாரிடத்தில் எவைகளை கேட்கும்படி சொல் என்றார்? வெள்ளியுடைமைகள், பொன்னுடைமைகள். 8. பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? மிகவும் பெரியவன். 9. பஸ்காவுக்காக எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? பழுதற்றது, ஆண், 1 வயது. 10. எந்த தேதியில் ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும்? 14 தேதி. 11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து வீட்டு வாசலிலும் நிலையிலும் எங்கு தெளிக்க வேண்டும்? நிலை கால்கள் இரண்டிலும், மேற்சட்டத்திலும். 12. அதன் மாம்சத்தை எதினால் சுட்டு எப்படிப்பட்ட அப்பத்தோடும் எப்படிப்பட்ட கீரையோடும் புசிக்க வேண்டும்? நெருப்பினால் சுட்டு, புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை. 13. அதை புசிக்கும்போது அறைகளில் எதை கட்டிக்கொண்டு, காலில் எதை தொடுத்து கொண்டு, கையில் எதை பிடித்து கொள்ள வேண்டும்? கச்சை, பாதரட்சை, தடி. 14. இப்படி செய்வது கர்த்தருடைய எது என்று கூறப்பட்டுள்ளது? பஸ்கா. 15. அடையாளமாக இருக்கும் இரத்தத்தை கண்டு கடந்து போகும்போது எது உங்களுக்குள்ளே வராதிருக்கும்? அழிக்கும் வாதை. 16. இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க கடவுது? நினைவு கூறுதலான நாள். 17. புளிப்பில்லா அப்பம் சாப்பிடும் 7 நாளில் 1ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் எதுவாக இருக்க வேண்டும்? பரிசுத்த சபை கூடுதல். 18. எதை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து தெளிக்க வேண்டும்? ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை.
19 இந்த இரத்தத்தை காணும்போது சங்காரக்காரன் எதை விலகி கடந்து போவார்? வாசற்படியை விலகி. 20 இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று பிள்ளைகள் கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. 21 நடு ராத்திரியில் கர்த்தர் எகிப்து தேசத்தில் யாரையெல்லாம் அழித்தார்? முதற் பேர் அனைத்தையும் தலையீற்றையும். 22 ராமசேசை விட்டு எவ்விடத்துக்கு எத்தனை பேர் போனார்கள்? சுக்கோத், 600,000 புருஷர். 23 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் எத்தனை ஆண்டுகள்? 430 வருஷம். 24 பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எதை முறிக்கக்கூடாது? ஒரு எலும்பையும். 25 பஸ்காவை ஆசரிக்க விரும்பும் அந்நியனின் ஆண் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? விருத்த சேதனம்.